எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் இந்திய ஞானம். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். கடவுள், மதம், குழந்தைகள். அன்புள்ள ஜெயமோகன், நான் உங்கள் எழுத்துக்களை பல வருடங்களாக விடாமல் வாசித்து வருகிறேன். இப்பொழுது இணையத்திலும் மிகவும் விருப்பத்துடன் உங்கள் எழுத்துக்களை படித்து வருகிறேன். உங்கள் சிறுகதைகள் அல்லது நாவல்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானவை. உங்களுடைய பல எழுத்துக்கள் நான் என் வாழ்க்கையை பார்க்கும் விதத்தை பாதித்திருக்கின்றன. நான் சமீப காலங்களாக ஒரு விதமான மன உறுத்தலில் இருக்கிறேன். அதை உங்களிடம் கூறி உங்கள் ஆலோசனையை பெறலாம் என நினைக்கிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கூறினால் அது மிகவும் பயனுடையதாயிருக்கும் என நம்புகிறேன். நான் படித்து வளர்ந்ததையெல்லாம் சென்னையில், தற்பொழுது மென்பொருள் துறையில் லண்டனில் வேலை செய்து வருகிறேன். சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டேன். காதல் கலப்பு திருமணம். நான் ஐயர், என் மனைவி நாயுடு. நான் கடவுள் நம்பிக்கையை தொலைத்து வெகு நாட்களாகிறது. ஓசோ, கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களின் தன்னை எறிதல் என்ற கோட்பாட்டையே ஆன்மீகம் என்று நம்புகிறேன். கலப்பு திருமணம் என்பதால் சாதி குறித்தும் கவனத்துடன் இருக்கிறேன். அம்பேத்கர் எழுத்துக்கள் மூலமாகவும் இணையத்தில் கிடைக்கும் சில பெரியாரைய எழுத்துக்கள் மூலமாகவும் என் சாதி அடையாளத்திலிருந்து முடிந்தவரையில் மன அளவில் விலகியிருக்க முயல்கிறேன். 1. இதனால் குடும்பத்தில் என்ன விதமான அடையாளத்தை பேணுவது என்று சற்று குழப்பமாகத்தான் உள்ளது. உதாரணமாக, குழந்தைகளுக்கு கடவுள் நம்பிக்கையை சொல்லித்தர வேண்டுமா? அவர்களுக்கு ஒரு சாதி அடையாளத்தை கொடுக்க வேண்டுமா? சாதி அடையாளம் இல்லாவிட்டால் அவர்கள் தனிமைப்பட்டு போய்விடுவார்களா? மேலும் கடவுள் நம்பிக்கை என்பது பொய்யாக வேணும் ஒரு மன ஆசுவாசத்தை பல பேருக்கு அளிக்கிறதல்லவா? இதை சொல்லித்தராவிட்டால் அவர்களுக்கு அந்த வசதியை மறுப்பதாகிவிடாதா? 2. உங்களது ஆன்மீகம் என்ன? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் தியானம் அல்லது வேறு பயிற்சிகள் செய்கிறீர்களா? எனக்கு பரிந்துரைக்க உங்களுக்கு ஏதேனும் குரு அல்லது ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கூற முடியுமா? அன்புடன், கோகுல். அன்புள்ள கோகுல், என்னுடைய மாமனார் ரா சட்குணம் அவர்கள் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர். அவர் தன் வாழ்க்கையை கடுமையான நாத்திக நோக்கிலேயே அமைத்து கொண்டார். தீக்காவுக்குரிய எதிர்மறை நிலைப்பாடு அவருடையது. இந்து மதம் சார்ந்த எந்த விழாவையும் கொண்டாடுவதில்லை. தீபாவளி நாட்களில் ஊரே விழா கோலத்தில் இருக்கும்போது தன் வீட்டில் வேண்டுமென்றே விளக்கு கூட போடாமல் இருப்பார். பொங்கலன்று கூட பொங்கலை சமையலறையில் வைத்து செய்து மத்தியானம் சாப்பிடுவார். சூரியனை வழிபடக்கூடாதாம். அவரது இந்த மனநிலை என் மனைவியின் மனத்தில் அழுத்தமான ஒரு வடுவை உருவாக்கிவிட்டது. தன் இளமை பருவத்தை தன் தந்தை அவரது பிடிவாத காரணங்கள் காரணமாக நிறங்கள் இல்லாதது செய்ததாக விட்டதாக அவள் உணர்கிறாள். இந்திய பண்பாட்டுடன் உணர்வுபூர்வமான தொடர்பு தனக்கு ஏற்படாது போய்விட்டதாக நினைக்கிறாள். அவளுக்கு ஆர்வமிருந்த மரபிசை, பரதநாட்டியம் முதலியவற்றில் கூட அவளுக்கு அறிமுகம் உருவாகவில்லை. தஞ்சை மண்ணில் பிறந்து வளர்ந்த போதும் கூட அவள் தஞ்சை பெருவுடையார் ஆலயமன்றி எதையும் பார்த்ததில்லை. அதற்காக என்றும் அவள் தன் தந்தையை மன்னிக்கவில்லை. ஆனால் என் மாமனார் என் மகனுக்கு காதுகுத்து உட்பட எல்லா மதச் சடங்குகளையும் செய்தார். அதில் அவருக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. ஆனால் அதில் மென்மையான ஒரு கவித்துவம் இருப்பதை வயோதிகத்தில் மனம் நெகிழ்ந்த நிலையில் அவர் புரிந்து கொண்டார். காசிக்கு போய் கங்கையை பார்த்து விட்டு வந்தார். ஏன், வட இந்தியர்கள் கூட்டம் கூட்டமாக ராமேஸ்வரம் வருகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். என் மனைவிக்கு இப்போதும் மத நம்பிக்கையோ இறை நம்பிக்கையோ இல்லை. பிரார்த்தனை, வழிபாடு, நோன்பு எதையும் அவள் செய்வதில்லை. அவளே வாசிக்க ஆரம்பித்த பின் உருவான தெளிவு அது. ஆனால் இந்திய பண்பாடு என்பது மதமென்னும் வடிவிலேயே உள்ளது என்ற எண்ணம் அவளுக்கு உண்டு. ஆகவே கோயில்களுக்கு சென்று கொண்டே இருக்கிறோம். விழாக்கள், கொண்டாட்டங்கள் எதையுமே விடுவதில்லை. கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் உட்பட எல்லா பண்டிகைகளையும் நாங்கள் வீட்டில் குழந்தைகளுடன் விமரிசையாக கொண்டாடுவோம். நம்முடைய கொள்கைகளை நம் குழந்தைகளிடம் திணிக்கக்கூடாது என்றே நான் எண்ணுகிறேன். நம்மை விட மேலான சிந்தனையாளர்களாக அவர்கள் இருக்கலாம் அல்லவா? ஆனால் நம்முடைய சிந்தனைகளை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவாக குடும்பத்திற்குள் எப்போதும் உரையாடல் இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன். தமிழ்நாட்டில் பிராமண குடும்பங்கள் தவிர பிறவற்றில் பொதுவாக குடும்பத் தலைவருக்கும் பிறருக்கும் இடையே உரையாடலே இருப்பதில்லை. அதிகாரம் மிக்க ஒரு இடத்தில் குடும்பத் தலைவர் விலக்கி தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார். அவரது ஆளுமையும் அப்படி ஒதுங்கியதாகத்தான் இருக்கும். என் அண்ணா அப்படிப்பட்டவர். அவரது குடும்பத்தில் ஒரு மாற்று எண்ணம் இருப்பதை அவரால் தாங்கவே முடியாது. நான் கூட அவரிடம் எதையுமே பேச முடியாது. இந்த நிலையே குடும்பத்தில் பலவித புரிதல்களுக்கும் சிக்கல்களுக்கும் மன அழுத்தங்களுக்கும் குடும்ப வன்முறைகளுக்கும் காரணமாகிறது. பிராமண குடும்பங்கள் அல்லாத தமிழ் குடும்பங்களில் உக்கிரமான வன்முறை நிகழ்ந்தபடியே இருக்கிறது என்பது ஓர் உண்மை. அதை உரையாடல் மூலம் தளர்த்த வேண்டிய கட்டாயம் அடுத்த தலைமுறையினருக்கு உருவாகிவிட்டிருக்கிறது.
ஆகவே குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நேர்மையாகவும் வேடிக்கையாகவும் உங்கள் நம்பிக்கைகளை, ஐயங்களை, தேடல்களை விவாதியுங்கள். அது போதும், அவர்கள் அச்சூழலில் வளரட்டும். உங்கள் நீட்சியாக இயல்பாக அவர்கள் உருவெடுப்பார்கள். அவர்களுக்கு ஓர் கருத்துலகை உருவாக்கி கொடுக்க வேண்டிய சுமை ஏதும் உங்களுக்கு இல்லை. அது உங்களால் இயலவும் இயலாது. உங்கள் கருத்துலகை அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். என் மகனிடமும் மகளிடமும் எனக்கு தெரிந்த அனைத்தையும் இலக்கியம் முதல் அத்வைதம் வரை பேசிக்கொண்டிருப்பதே என் பாணியாகும். அவர்களுக்கு புரியும்படி பேச முடிந்தால் அதை நான் எனக்கு அவ்விஷயத்தில் தெளிவிருப்பதற்கான ஆதாரமாக கொள்வேன். அது அவர்களுக்கு என் மீதான நெருக்கத்தை உருவாக்கவும் தங்களை பற்றிய பெருமித உணர்வை உருவாக்கவும் உதவியாக இருக்கிறது. என் நிழலாக அவர்கள் உருவாக கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. என் நீட்சியாக அவர்கள் இயல்பாக மலரக்கூடும். மதத்தை நிராகரிக்கதென்பது மரபை நிராகரிப்பதாகும் என்பதே என் எண்ணம். நம்முடைய சிந்தனைகள், கலைகள், வாழ்க்கை முறைகள் அனைத்தும் மதம் என்ற வடிவிலேயே தொகுக்கப்பட்டிருக்கின்றன. மதத்தை முழுக்க நிராகரிப்பவர்கள் வறண்டதொரு வாழ்க்கையையே தேர்வு செய்கிறார்கள். மதத்தை குழந்தைகளுக்கு கொடுப்பதன் மூலம் நாம் ஒரு பெரும் மூதாதையர் சொத்தை அவர்களுக்கு அளிக்கிறோம். ஆனால் மத நம்பிக்கையை நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு ஒரு சுமையாகவே இருக்கும். அது அவர்களிடமிருந்து பலவற்றை மறைத்துவிடும். ஆகவே கடவுளை குழந்தை மனதில் நிறுவ வேண்டிய தேவையில்லை என்பதே என் எண்ணம். ஒற்றைப்படையாக கடவுளையோ மத நம்பிக்கையோ குழந்தைகளுக்கு அளிப்பது தவறானது என்பதே என் எண்ணம். இந்துக்களில் மிகச்சிலர் மட்டுமே அப்படி செய்கிறார்கள். மற்றவர்கள் இயல்பாக ஒரு மதச்சூழலில் குழந்தைகளை வளர்விடுவதுடன் நின்று விடுகிறார்கள். அது ஆரோக்கியமாகவும் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய கிறிஸ்துவ மதங்களில் தீவிர மத நம்பிக்கைகளுடனும் இறை நம்பிக்கைகளுடனும் குழந்தைகளை வளர்த்து அவர்களின் வளர்ச்சிக்கு பன்முக வாய்ப்புகள் இல்லாமல் செய்துவிடுகிறார்கள். மிக வலுவான ஆளுமை கொண்ட குழந்தைகள் மட்டுமே அதிலிருந்து மீறி வெளிவர முடிகிறது. இஸ்லாமியர் உக்கிரமான மதக்கால்ப்புகளை குழந்தைகளுடன் உருவாக்கி அவர்கள் எத்தனை கற்றாலும் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் செய்துவிடுகிறார்கள். கிறிஸ்தவர்களில் கேரளாவின் தொன்மையான கிறிஸ்தவர்கள் மட்டுமே பெரும்பாலும் சமரச நோக்குள்ளவர்களாக இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு சாதியை அளிக்க வேண்டுமா என்ற கேள்விக்கே பொருள் இல்லை. நாம் இப்போது சாதி சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதில்லை. என் குடும்பத்தில் சாதியில்லை. ஏனென்றால் நாங்கள் வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள். சாதி பற்றிய விஷயங்களை நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் ஓரளவு வளர்ந்த பின்னர் விளக்கமாகச் சொன்னோம். என்னுடைய ஆன்மீகம் பற்றி கேட்டிருந்தீர்கள். அதை நான் விளக்கமாக மீண்டும் மீண்டும் எழுதி கொண்டிருக்கிறேன். ஆன்மீகம் என்று நான் சொல்வது இதுதான். மனிதனின் ஞானம் என்பது சாதாரணமாக அவனுடைய தேவைகள் சார்ந்து அவன் அடையும் மறிதல்களினால் ஆனது. அடுத்த கட்டத்தில் அவனுடைய இருப்பு சார்ந்து அவன் அடையும் ஞானம் உள்ளது. கற்றல் மூலம் அடையும் ஞானம் இந்த தூரம் வரை மட்டுமே செல்ல முடியும். இதை வைத்து இப்பிரபஞ்சத்தின் முழுமையை அவனால் உணர முடியாது. அது குறைபட்டதாகவும் அவனுடைய அகங்காரத்தை வளர்ப்பதாகவுமே இருக்கும். ஏதோ ஒரு புள்ளியில் அதன் போதாமையை அவன் உணர்ந்தபடியே இருப்பதனால் ஏமாற்றம் கொண்டவனாக இருப்பான். ஏதோ ஒரு இடத்தில் அது செயலற்று முறியும் போது அவன் கடும் துயரையும் அடைவான். ஆன்மீகம் என்பது முக்தியை, அதாவது வீடு பெயரை அளிப்பது என்றே நம்முடைய எல்லா நூல்களும் எல்லா தரப்புகளும் சொல்லி வருகின்றன. முக்தி என்பது என்ன என்று அவை விதவிதமாக விளக்குகின்றன. நம் தத்துவ நூல்களின்படி அறியாமையளிக்கும் துயரிலிருந்து பெறும் விடுதலையே முக்தியாகும். அவ்விடுதலையை அளிப்பதே ஆன்மீகம். அது ஒரு முழுமையான ஞானத்தை அளிக்க வேண்டும். அறிவின் இரு படிகளை கடந்து அடுத்தபடியே அளிப்பதே ஆன்மீகம். அது நம் இருப்பை தவிர்த்து நாம் அடையும் ஞானம் என்று சொல்லலாம். இப்பிரபஞ்சத்தை ஒரு முழுமையாக அறிவதும் அதில் நம்மை அறிவதும் என்றும் வகுக்கலாம். நம்மை வைத்து பிரபஞ்சத்தை அறியாமல் பிரபஞ்சத்தை மட்டும் அறிவது அது. ஒரு கருத்தாக அதை நம்மனம் உள்வாங்காது. ஓர் அனுபவமாகவே அது நிகழ முடியும். அந்த முழுமை அனுபவம் அளிக்கும் அறிவே ஆன்மீக ஞானம். அது பிரபஞ்சத்தை, இயற்கையை, வாழ்க்கையை நாம் ஒரு முழுமை நோக்கில் அணுக உதவுகிறது. இதை பௌத்தம் கேவல ஞானம் என்கின்றது. கைவல்யம் என்ற சொல் அதையே குறிக்கிறது. பௌத்தம் மற்றும் அத்வைத்தின்படி நான் அது என்ற பேத புத்தியே அறியாமை. அறியாமையே நரகம். அதிலிருந்து விடுபடுதலே முக்தி. அதை ஒவ்வொன்றாய் தொட்டு எண்ணி என்னும் பொருள் ஒடுங்குகையில் நின்றிடும் பரம் என்கிறார் நாராயணகுரு. அவ்வாறு ஒவ்வொன்றாய் தொட்டு எண்ணுவதையே நான் செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லலாம். என் குரு நித்ய சைதன்யதி நாராயணகுருவின் மூன்றாம் தலைமுறை சீடர். இப்போது அவர் இல்லை. என் குருவை நான் 18 வருடம் தேடிய பின் கண்டடைந்தேன். ஒரு குரு கற்பிப்பதை நூல்கள் கற்பிக்க முடியாது. நூல்களில் ஞானத்தின் பாதை உள்ளது. குரு அப்பாதை சென்றடையும் இடமாகவே இருப்பவர். குருவை அவரவர் தேடிக் கண்டடையலாம்.
குரு அமையாத போது நூல்களே பாதை காட்டிகள். நாம் இறை நம்பிக்கையை குழந்தைகள் மனதில் நிறுவினாலும் கூட பதின் பருவத்தில் அது முற்றாக உடையும். மறுபடியும் அப்பருவம் கழித்து அவர்களின் ஆளுமைகள் தொகுக்கப்படும் போது அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை அனுபவங்கள் மற்றும் அவர்களின் மன அமைப்பு சார்ந்து அவற்றிலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்டது ஆகியவற்றிற்கு ஏற்ப அவர்கள் நாத்திகர்களாகவோ ஆத்திகர்களாகவோ உருவாகப் போகிறார்கள். நம்முடைய பல நாத்திகர்கள் ஆத்திக குடும்பத்தில் பிறந்தவர்களை அதற்கென்ன செய்ய முடியும்? மேலும் நீங்கள் நம்பாத ஒன்றை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுமா என்ன? ஆனால் பண்பாட்டு கூறுகளை ஒரு குழந்தை வளர்ந்த பின்னர் அதற்கு அளிப்பது மிக மிக கஷ்டமானது. என் மனைவியைப் போல முற்றிலும் வேறு சூழலுக்கு அறிமுகமாகி தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்டாலொழிய அதுவும் பெண்களுக்கே அது சாத்தியம். ஆண்கள் நம் சூழலில் அத்தனை எளிதாக மறுவார்ப்பு பெறுவதில்லை. ஆகவே கோயில்களை, சடங்குகளை, விழாக்களை, மத இலக்கியங்களை, தத்துவங்களை, கலைகளை, இசையை குழந்தைகளுக்கு கொடுங்கள். அவர்கள் அவற்றின் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கைகள், மறுப்புகள், ஐயங்களுடனேயே அழியுங்கள். அவர்களை மரபின் வளமான மண்ணில் ஊன்றி வையுங்கள். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வளரட்டும். ஆத்திகரானாலும் நாத்திகரானாலும் அவர்கள் இந்திய பண்பாட்டுக்குள்ளேயே இருப்பார்கள். இரண்டுமே இங்கு நிகரான இடமுள்ளவையே. அந்த வேர் நிலம் அவர்களை அசலான ஆளுமையும் சிந்தனையும் கொண்டவர்களாக ஆக்கும். அன்புடன் ஜி. இந்திய ஞானம் தொடரும்.